MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு வரும் 10ஆம் தேதி முதல் கலந்தாய்வு. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற சிறுமி சடலமாக மீட்பு. சிறுமி பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 38,000 ரூபாயை தாண்டி விற்பனை. வெள்ளியின் விலை ஒரே நாளில் 4,200 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 66,700 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 1,100 புள்ளிகளுக்கும் மேல் உயர்வு. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டியும் 350 புள்ளிகள் அதிகரித்து வர்த்தகம். இரண்டு ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆயுத பூஜை விழா. வீடுகள், நிறுவனங்களில் விவசாய கருவிகள், வாகனங்களுக்கு பூஜை செய்து மக்கள் உற்சாகம். கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் ஆயுத பூஜை விழா கோலாகல கொண்டாட்டம். இயந்திரங்களுக்கு மாலை அணிவித்து தொழிலாளர்கள் பூஜை. கரூர் அருகே சாலையின் மயில் கல்லுக்கு படையிலிட்டு ஆயுத பூஜை கொண்டாட்டம். செய்யும் தொழிலே தெய்வம் என நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் நிகழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் 8வது நாளில் மகாரத வீதி உலா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆயுத பூஜை விஜயதசமி பண்டிகையொட்டி சந்தைகளில் களை கட்டும் வணிகம். விலையை பொருட்படுத்தாமல் பூக்கள், பழங்கள் என பூஜை பொருட்களை உற்சாகத்துடன் வாங்கிச் செல்லும் மக்கள். நாகர்கோவிலில் ரப்பர் தோட்டங்களில் யானைகள் நடமாட்டத்தால் தொழிலாளர்கள் அச்சம். யானைகள் நடமாடும் பகுதியை வனத்துறை தெரிவிக்கவும் கோரிக்கை. ஆயுத பூஜை நாளில் சிறுவாபுரி முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 2 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னை அண்ணா சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் அரசு மருத்துவமனையில் வார்டு பாய் பணியை தொடங்கினார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 3 வாரங்கள் வார்டு பாயாக பணியாற்ற நீதிமன்றம் உத்தரவு. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி ஊழியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். ஊழியர்களின் போராட்டம் நீடிக்கும் நிலையில் தானியங்கி கட்டண வசூல் மட்டும் தொடக்கம். ஜம்மு காஷ்மீர் சிறைத்துறை டிஜிபி அடித்து கொலை. சடலத்தை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து போலீஸ் தீவிர விசாரணை. குஜராத்தில் கர்பா நடனமாடிக்கொண்டிருந்த இளைஞர் மயங்கி விழுந்து மரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.